இரண்டாவது காரணம், வால்மீகி எதை ஃபோக்கஸ் பண்றார் என்றால், வால்மீகியுடைய ஃபோக்கஸ், அவருடைய கவனம், அவருடைய கவனம் எதன்மேல் இருக்கிறது என்றால், ஃபோக்கஸ் வரலாற்றின் மீது இருக்கிறது. நடந்த வரலாறை அப்படியே பதிவு செய்ய வேண்டும் என்கிற ஃபோக்கஸ் இருப்பதாக எனக்கு புரிகிறது. அவ்வளவுதான். கம்பருடைய ஃபோக்கஸ் எதில் இருக்கிறது என்றால், எனக்கு தெரிந்து கம்பருடைய ஃபோக்கஸ் அறம் என்பதன் மீதில் இருப்பது போல் தோன்றுகிறது. வரலாறு, ராமர் இப்படி வாழ்ந்தார், சீதை எப்படி இருந்தார் என்று அந்த வரலாறை பதிவு செய்கிற அந்த கவனத்தை விட, அறம் என்பதை தமிழ் மக்களுக்கு நான் கொடுத்து செல்கிறேன், அதில் ஏதாவது புரட்சி நிகழ்ந்து விடக்கூடாது என்பதில் வார்த்தைக்கு வார்த்தை மிகவும் கவனம் செய்து இருக்கிறார். இந்த ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறேன். இது இரண்டாவது வித்தியாசம். மறுபடியும் இதெல்லாம் ஒரு வித்தியாசமா?